ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதிட அழகுராஜா வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது குழந்தைகள்னா அஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வயசு வரைய படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க மாட்டேங்குது ஞாபக மருந்து அதிகமாக இருக்குது அது போக சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பெரிய கம்ப்ளைண்ட்டு இப்போ குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க பார்க்கலாம் நம்முடைய அலுவலகம் திருப்பூர் மற்றும் சென்னையில் இருக்குது நீங்கள் ஏதேனும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிட்டு கேட்டுக்குங்க நீங்கள் பரிகாரம் சார்ந்த வகுப்புகள் ஏதேனும் கற்றுக்குன்னு ஒரு போட்டிங்கன்னா நம்முடைய ஸ்க்ரீனில் நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க சரி இந்த குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்குன்னா குழந்தை அப்படின்னா குரு இந்த குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த தானியத்தில் சுண்டல் அப்போ இந்த சுண்டல் இருக்கு இல்லைங்களா குரு வந்து பதினாறு நம்பரில் மூணு மினிமம் வந்து மூணு சுண்டில் எடுத்து பதினாறு வாரம் இவங்களுடைய தலையை சுற்றி தலையை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே அப்படியே சுற்றி மேக்ஸிமம் வந்து வியாழக்கிழமை நாளில் நைட்டு எட்டு டு ஒம்பது இதை செய்யுங்க செஞ்சு போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு டோட்டலாக வந்து இந்த குழந்தை உங்களுடைய சொல் கேட்க ஆரம்பிச்சிடும் ஒன்று இதேமாதிரி குழந்தைகள் சொல் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது நம்ம குழந்தை கையோட கூட்டிகிட்டு போய் நவகிரக கோயிலில் நம்ம குரு பகவான் இருப்பார் நவகிரகங்கள் விநாயகர் கோயிலில் கூட இன்றைக்கி நவகிரக பீடருக்கும் அதில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்து அந்த மஞ்சளை இந்த பயண தேவையில் பொண்ணோ வச்சுக்க சொல்லுங்கள் நல்லபடியாக அந்த குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்போம் அந்த மஞ்சள் அர்ச்சனை செய்ததை நீங்களும் வச்சுங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வச்சுக்கலாம் குழந்தை சொல் பேச்சு கேட்கும் ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஸ்வீட்னா மஞ்சள்னு சொல்லுவோம் ஸ்வீட்டில் வந்து லட்டு தான் சொல்லுவோம் இந்த லட்டு அதே மாதிரி அந்த லட்டை வந்து நீங்கள் உங்களுடைய பையங்களுக்கு அதிகமாக கொடுங்க சரிங்களா அதிகமாண்டா வெயாழக்கிழமை நல்ல ஒரு லட்டு கொடுங்க சரிங்களா ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்டை இன்னும் என்ன பண்ணலான்டா ஆளுக்கு பாதி லட்டை சாப்பிட்லாம் அம்மா பாதி பையன் பாதி நான் நிறைய அம்மாக்கள் தான் என்னை கூட்டுருக்கீங்க அப்பாக்கள் அதிகமாக ஏன் அப்பாக்களை பற்றி என்ன அப்பாக்கள் யாரும் சொல்லலை அம்மா தான் எங்கள் பையன் என் பேசவே கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஓண்டு அழுகிறீங்க உங்களுக்கான பதிவு இது சரிங்களா இந்த மாதிரி செய்யுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பையன் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரம்ல சாதா கற்பூரம் கூட ரவுண்டான ஒன்று வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் வாங்குனிங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை என் பையன் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பச்சை கற்பூரத்தை அந்த ஒரு ஒரு டம்பர் தண்ணியில் போட்டு சரிங்களா பையனுடைய தலையை சுற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சுற்றி அதை வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள சாக்கடை ஓடுற தண்ணி அதை ஊற்றிடுங்க சாதா கற்பூரமாக இருந்தேன்னா என்னுடைய பையனுடைய அந்த முன்கோபங்கள் வந்து அதை காணாமல் போயிடணும் எரிஞ்சு போயிடணும்னு சொல்லி சாதாரண கற்பூரத்தில் உங்கள் பையன் பேர் எழுதி அவனுக்கு இந்த முன்கோபம் வந்து நீங்கணும்னு சொல்லி அதை எழுதி அதை எரிச்சிருங்க அப்பையும் பையனுடைய தலையை வந்து பதினெட்டு சுத்து சுற்றணும் சரிங்களா அப்போ இதை பதினாறு வாரம் வந்து செய்யணும் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிட்டத்தட்ட மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் ஏதேனும் ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க குழந்தைகள் உங்கள் சொல் பேசி கண்டிப்பாக கேட்கும் மீண்டும் ஏதேனும் சந்தேகம் தானே ஸ்க்ரீனில் நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்